பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட இனிய மாலை வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கவங்க எல்லோரும் இன்றைக்கி மீட் பண்ணுறது, அதுவும் என்னோட படம் ரிலீஸ் ப்ரெஸ் மீட்க்கு. வேடம் வேடம் வந்து எல்லாரும் கேட்குறாங்க, வேடம்னா என்ன அப்படின்றாங்க. வேடம்னா லைக் டைரக்டர் சொல்லி தான் எனக்கே தெரியும், யானை. ஸோ எல்லோரும் கிட்ட கேட்குறாங்க, என்ன எப்படி தெகிடி வேடம், எல்லாமே புரியாத டைட்டில் அந்த மாதிரி தான் நடிக்கிறீங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே நம்ம டிசைட் பண்ணல, அதுவாக அமைஞ்சுது. ஸோ அதே மாதிரி லைக் அகேன் தெகிடிக்கு அப்புறம் அசோக் செல்வனோட அகேன் நான் பேரப் பண்ணி நடிக்கிற படம். ஹோப்ஃபுல்லி அதே கெமிஸ்ட்ரி ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம், அதே மாதிரி க்ரியேட் ஆகிருக்கும்னு நம்புகிறோம். நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். லைக் இவங்க ப்ரொடியூசர்ஸ் பற்றி சொல்லும்போது கேசவன் சார் பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து ஒரு நியூ ப்ரொடியூசராக இருந்தால் கூட ஒரு டைரக்டர் ஒரு நல்ல கதையை எடுத்துகிட்டு ஒரு விஷனோட வரும்போது அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இங்கே இல்லை. ஸோ ஐ திங்க் கேசன் சார் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, நீங்கள் வந்து ஒரு நல்ல படத்தை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதான் அவங்க சொன்ன மாதிரி இப்போ தான் ரெண்டாவது வாட்டி அவர் பார்க்குறேன். ரொம்ப பேச மாட்டாரு, பட் அவர் செயலில் காமிச்சிருவாரு. அது மாதிரி எஸ்பி சினிமாஸ் கிஷோர் அவரும் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் ஜானு சந்தர் அவரை பற்றி சொல்லி ஆகணும். இந்த படத்தில் வந்து நீங்கள் பாட்டு கேட்டிருப்பீங்க, எல்லாமே மெலோடியஸாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் அந்த என்னோடய பாட்டு வந்து ஸ்பெசிஃபிக்காக தீபிகா மேம் அவங்க பாடியிருக்காங்க, சூப்பராக இருக்கு. அவங்க பேசினாலே வாய்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது, பாடினா கேட்கவே வேணாம், ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் லிரிக்ஸும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்காங்க, வெரி வெரி டேலண்டட் அண்ட் எடிட்டர். ஸோ இதுதான் அவங்களோட முதல் படம் அண்ட் சூப்பராக எடிட் பண்ணியிருக்கீங்க. நான் படம் பார்ப்பேன், கொஞ்சம் சூப்பராக எடுத்திருக்கீங்க. ஸோ மெனி மெனி மோர் மூவிஸ் டு கோ, ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் ஷாம், ஐ நோ திஸ் இஸ் யுவர் டெபியூ, இன்னும் நீங்களும் நிறையா படங்கள் பண்ணி நிறைய நிறையா வளரணும். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் ஐஷு, எனக்கு அவங்களோட வந்து லைக் எப்போவுமே சொல்லுவாங்களே ரெண்டு ஹீரோயின்ஸ் இருந்தால் இதே தான், இது வந்து மிஸ்கன்செப்ஷன், எப்போவுமே சண்டை வரும், ஏதோ அவங்களுக்குள்ளே செட் ஆகாது, யார் நீ பெருசா நான் பெருசா, இந்த ஒரு கேட் ஃபைட் தான் நடக்கும், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஷீ இஸ் சச் எ வார்ம் பர்சன். லைக் ஆக்சுவலி ஷூட் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஃபோட்டோஷூட்டில் தான் மீட் பண்ணேன். அண்ட் மீட் பண்ணும்போது ஐ ஃபெல்ட் லைக் ஷீ இஸ் அ வெரி லைக் வெரி வெரி ஃப்ரெண்ட்லி, அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆன ஒரு விஷயம். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட், அவங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஐ எம் ஷோர் ஷி இஸ் கோன் கெட் அ வெரி வெரி நைஸ் நேம் ஆஃப்டர் திஸ் ஃபிலிம். அண்ட் சந்தீப், நான் லாஸ்ட்டாக வந்தேன்னா சந்தீப் வந்து லைக் யூஸ்வலாக நியூ டைரக்டர்ஸ் லைக் நியூ டைரக்டர்னால் வந்து எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும், அவங்க எப்படி எடுப்பாங்க அப்படின்னு. அந்த மாதிரி எதுவுமே இல்லை, லைக் இவர் ஒர்க் பண்ண டேலேருந்து அவ்வளோ ஒரு கன்விக்ஷனாக இருக்குது, என்ன எடுக்கணும் அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது அவருக்கு. எந்த ஒரு ஷார்ட்டுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார், அது எவ்வளோ லேட் ஆனாலும் சரி இந்த ஷார்ட் கரெக்டாக அவருக்கு வேணுங்கிற மாதிரி வர வரைக்கும் விடவே மாட்டார். அவ்வளோ லைக் பவுன் ஸ்கிரிப்டில் என்ன இருந்ததோ அதுதான் எடுத்தார். ஸோ லைக் ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி அண்ட் லவ்லி ஒர்க்கிங் வித் ஹிம். ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கனான ஒரு பர்சன், ரொம்ப பெருசாக அதட்டிலாம் பேச மாட்டார், செட்டில் ரொம்ப அமைதியாக இருக்கும். இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ சந்தீப். நீங்களும் இந்த படத்துக்கு அப்புறம் எவ்வளோ கோ ப்ளீஸஸ், ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ப்ளீஸ் இந்த படத்தை வந்து June 24 தியேட்டரில் போய் பாருங்கள், இங்கே எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல படத்தை நீங்கள் எனக்குமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி இந்த படத்தையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். அண்ட் அகேன் தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ் சந்திர அங்கிள் அண்ட் டீம், அப்துல் அங்கிள், ரேகா, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்குமே சப்போர்ட் பண்ணுங்க. ஆ அப்துல் அங்கிள் தான், சரி. எனவே தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் இந்த உங்கள் டைம் எடுத்து இன்றைக்கி இந்த ஈவினிங் நீங்கள் வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னொரு சின்ன சின்ன ரிக்வெஸ்ட்டாக, நான் வந்து ஜனனின்னு பேர் மாற்றிட்டே இருந்தாலும் ஒரு சில பேர் மறந்து போய் ஜனனியாருன்னு எழுதிடுறீங்க, கொஞ்சம் தயவு செஞ்சு ஜனனின்னு மட்டும் எழுதுங்க ப்ளீஸ். தேங்க்யூ, நன்றி.